UTS application use UTS railways related application Unreserved Ticketing System application இதன் மூலமா நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா இப்ப அவசரமா ஊருக்கு கிளம்புறீங்க திடீர்னு டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கும்போது நீங்க கவுண்டருக்கு போகணும்னு அவசியம் இல்ல நீங்க அப்படியே போற வேகத்திலேயே அப்படியே ஆன் தி வே எடுத்துட்டு போயிரலாம்னு வெச்சுக்கோங்களேன் சோ இதுல ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப் வச்சு அப்ப ட்ரெயின்ல வந்து வித்அவுட்ல டிராவல் பண்றவங்க கூட அப்படியே ஜர்னில எடுத்துறலாம்ல அப்படினு கேட்டிங்கனா அப்பலாம் பண்ண முடியாது एक्चुअली பாக்க போனா உங்களுக்கு நியரஸ்ட் ஸ்டேஷன் சப்போஸ் ஒரு 1.5 km இல்ல 1 km இருக்குன்னு வைங்களா சம் மீட்டர்ஸ் அது என்ன பண்ணுதுன்னா GPS யூஸ் பண்றனால நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் ரொம்ப பக்கமா போயிட்டீங்கன்னு வைங்களா அப்பங்களால யூஸ் பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா கவுண்டர்ல போய் தான் எடுத்தாகணும் பட் இதுவே நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 1.5 2 km தள்ளி இருக்கீங்கன்னு வைங்களா எனக்கு எக்ஸாக்ட் அந்த டிஸ்டன்ஸ் தெரியல பட் நீங்க கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னா நீங்க வீட்ல இருந்து டிக்கெட் போட்டுட்டு போக முடியும் இல்ல சீசன் டிக்கெட்ஸ் கூட எடுக்க முடியும் இப்போ ரீசன்ட்டா எனக்கு இதுல ஒரு அனுபவம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தடவை நீங்க ஒரு போன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க UTS அப்ளிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த IMEI நம்பர் எல்லாமே மேட்ச் ஆயிடுங்க உங்க அக்கவுண்டோட சேர்ந்து இந்த IMEI நம்பரும் மேட்ச் ஆயிடும் சோ திரும்ப இப்போ இதே யூசர் வந்து டக்குன்னு இன்னைக்கு ஒரு போன் நாளைக்கு ஒரு போன் அப்பலாம் மாத்தி மாத்தி யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது கிட்டத்தட்ட என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் நீங்க வந்து டிவைஸ் மாத்த முடியும் சோ IMEI நம்பர் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படிங்கற வார்னிங் உங்களுக்கு வரும் அதுவும் சப்போஸ் நீங்க போன் மாத்தலாம் ட்ரை பண்றீங்கன்னு வைங்க ஒரு மாசம் கழிச்சு அப்ப என்ன பண்ணா லாகின் ஆகிற முயற்சியில சக்சஸ் ஆகும் பட் அது என்ன சொல்லணும்னா IMEI நம்பர் வந்து மாறுது சோ பழசும் இதுவும் சேம் இல்ல நான் திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்கும் நீங்க ஓகே சொல்லிட்டு அப்புறம் OTP வந்து எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்ல இப்ப நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த போனோட IMEI நம்பர் மேட்ச் ஆகி யூஸ் பண்ண முடியும் சோ இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி நான் UTS யூஸ் பண்ணது இல்லைங்க சோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சரி ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அதுல நான் சீசன் டிக்கெட் வேற புக் பண்ணேன் எஸ் லோக்கல்ல நீங்க டிராவல் பண்றதுக்கு சீசன் டிக்கெட்ஸும் புக் பண்ண முடியும் சோ புக் பண்ணி வச்சிருந்தேன் பேப்பர்லெஸ் தான் போனேன் சேவ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்லெஸ் தான் ட்ரை பண்ணேன் இதுல என்னாச்சுன்னா Xiaomi 13 Pro யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சரி அப்படியே டக்குன்னு வந்து நம்ம ஏன் S23 Ultra ஏன்னா அதுதான் நம்மளோட பிரைமரி டிவைஸ் நம்மளோட ஓன் டிவைஸ் சொல்லிட்டு அதுக்கு ஏன் கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது என்னாச்சுன்னா தம்பி நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு போன் தான் இப்ப மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு ஆனா இப்ப நான் Xiaomi வந்து ரீசெட் பண்றேன்னு வைங்களேன் UTS அப்ளிகேஷன்ல இருந்து எல்லாமே போயிடும் சரி அப்ப நான் அங்க போயிடுச்சுனாலும் திரும்ப இங்க இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு பார்த்தா கிடையாது பெர்மிஷன் கிடையாது 1 month ஒன்ஸ் தான் நீங்க பண்ண முடியும் இப்ப அதே போன்ல அதாவது Xiaomi போன்லயே நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணீங்கன்னா கூட ஓகே பட் இதுல இன்னொரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் இருக்குங்க சம்டைம்ஸ் அன்இன்ஸ்டால் ஆகும்போது இந்த டிக்கெட்டிங் டீடைல்ஸ் எல்லாம் போயிடுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் மைண்ட்ல வந்து போகும் சோ என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வேற வழி தெரியல சரி S23 அல்ட்ராக்கு தான் போய் ஆகணும்னு ஒண்ணு ஹெல்ப் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுல போனீங்கன்னா ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல போனீங்கன்னா 139 அதான் நம்பருங்க 139 அதுக்கு கால் பண்ணேன் அதுல ஒரு நபர் எடுத்து பேசினாப்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு எக்ஸாக்டா இதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் தெரியாது பட் உங்களோட இஷ்யூவை நான் டேக் டவுன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி UTS அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்றேன் நான் ரிவ்யூ பண்றதுக்காக நிறைய போன்ஸ் மாத்தும் போது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒன்னு அதை நோட் பண்ணிக்கிட்டாங்களே தவிர அவங்களுக்கு சொல்யூஷன் தெரியாது சோ உங்களோட நியரஸ்ட் ஸ்டேஷன் எது அப்படின்னு கேட்டாங்க நான் Chromepetன்னு சொன்னேன் சோ Chromepet தான் உங்க நியரஸ்ட் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுல இருந்து எல்லா டீடைல்ஸுமே நோட் பண்ணிக்கிட்டு நமக்கு ஒரு டிக்கெட் மாதிரி நார்மலா நம்ம இப்ப Flipkart அமேசான்ல கூட ஏதாவது ஒரு சில இஷ்யூன்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க இதுதான் உங்களோட கம்ப்ளைண்ட் நம்பர் அப்படின்னு கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்தாங்க சரி ஓகே எல்லாமே கரெக்டா தான் நடக்குது இன்னைக்கு வேற சண்டே சரி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கே ஒரு வேலை டைம் எடுத்துப்பாங்கன்னு நினைச்சேன் பட் இது நடந்து அதுல இருந்து கரெக்டா ஒரு 10 to 15 நிமிஷத்துல எனக்கு ஒரு கால் வந்ததுங்க அவ்வளவு பொலைட்டா சூப்பரா பேசினாங்க தமிழ்ல தான் பேசினாங்க சார் குட் ஈவினிங் ரயில்வேஸ்ல இருந்து பேசுறோம் இப்போ ஒரு இது போடு ஆமா சார் அது ஒண்ணுல சார் என்னன்னா நான் UTS ரொம்ப முன்னாடி யூஸ் பண்ணேன் இப்ப திடீர்னு திரும்ப அதை ஆக்டிவேட் பண்ணேன் சரி இதுக்கு அப்படியே மூவ் பண்ணலான்னு பார்த்தா அதுல தெளிவா போட்டிருந்தது இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கே ஒரு போன்ல தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படி பண்றதா இருந்தா IMEI நம்பர் மேட்ச் ஆகாதுன்னு சோ அதான் இப்ப அந்த சீசன் டிக்கெட் வந்து நான் பேப்பர்லெஸ் வேற போட்டிருந்தேன்னா அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் ரீச் பண்ணேன் சார் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல இப்போ வந்து போன்ல லாகின் பண்ணுங்க சரி இதை போட்டு லாகின் ஆயிடும் சப்போஸ் ஆகலன்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்க சரி நான் ஓவர் பவர் பண்ணி தரேன் இப்போ நீங்க லாகின் ஆனதுக்கு அப்புறம் 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் சீசன் டிக்கெட் காட்டும் சரி சார் ஓகே ஓகே மிஸ்மேட்ச் இன் ரெஜிஸ்டர்ட் IMEI மட்டும் வருது சார் இப்போ அதுதான் ஒரே நிமிஷம் இருங்களா உங்க போன்ல இருந்து அதை டீஇன்ஸ்டால் பண்ணுங்க நீங்க இப்போ பண்ணுங்க தோ இப்போ உடனே அன்இன்ஸ்டால் பண்றேன் சார் பண்ணுங்க அன்இன்ஸ்டால் பண்ணுங்க டீஇன்ஸ்டால்டே வருது அன்இன்ஸ்டால் இப்போ திரும்ப இன்ஸ்டால் பண்றேன் சார் ஒரு நிமிஷம் இருங்க நான் இங்க ரீசெட் பண்றேன் ஓகே சார் இப்போ நான் பண்ணிட்டேன் இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஓகே சார் ஒன்றும் இல்லை அவசரம் இல்லை லாகின் ஆயிடுச்சு சார் ஆகிடுச்சுல்ல ஆயிடுச்சு நோ ப்ராப்ளம் இப்போ வந்து 24 hours கழிச்சு தான் அந்த சீசன் டிக்கெட் காட்டும் ஓகே சார் நீங்கள் பாருங்க ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டிடி காட்டினாங்கன்னா இந்த நம்பர் ரிங் பண்ணுங்க வி வில் ஹெல்ப் யூ அவுட் இன்னைக்கு ஒரு நாளைக்கு உண்டு. ஒரு நாளைக்கு கூட நான் டிக்கெட் கூட எடுத்துக்கிறேன் சார். அது இல்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நாளைக்கு தான் இப்போ இப்போ என்ன மணி 2:15 நாளைக்கு 2:15 தான் வரும். எங்கேருந்து இங்கே இருக்குது டிக்கெட்டு? நான் தாம்பரம் டு பீச் போட்டேன். நான் ட்ராவல் பண்ணுறது ஆக்சுவலாக கிண்டி தான் சார். எங்கே கிண்டி தானே போவேன்? ஆமாம், குரோம்பேட் டு கிண்டி. தாம்பரம் டு கிண்டி தானே? ஆ ஆமாம் சார். குரோம்பேட் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ஏதாவது இருந்தால் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி சார், ரொம்ப கண்ட்ரோலில் பேஸ் பண்ணான்னு சொல்லுங்கள். ஓகே ஓகே, நாளைக்கு காலையில் தானே அதுக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு 24 hours கழிச்சு வந்துடும். சரி சார், ஓகே சார், தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட அந்த பேப்பர்லெஸ், நான் வந்து பேப்பர்லெஸ் தானே போட்டிருந்தேன், அந்த டிக்கெட் வித்தின் நெக்ஸ்ட் 24 hours அது உங்களுக்கு வந்து ஆப்பில் காட்டும். அப்படி ஏதாவதுன்னா திரும்ப எனக்கு இந்த நம்பருக்கே கால் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கு பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் தெளிவாக போட்டிருக்கு, நம்ம யாருமே இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அப்படின்னா இன்கேஸ் வந்து நம்மளோட பிரைமரி டிவைஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம்னா அதில் நம்ம யூடிஎஸ் அப்ளிகேஷன் ஒரு தடவை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிடுறோம், நம்ம அக்கௌண்ட் தான் லாகின்லேருந்து எல்லா ப்ரொசீஜர்ஸும் பண்ணிடுறோம்னா திரும்ப அதுலேருந்து இன்னொரு ஃபோனுக்கு திரும்ப அதை மாற்றணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 1 month ஆகுங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி வேற வழி தெரியல, தெரியாமல் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம ரயில்வேயோட இந்த ஹெல்ப்லைன் நம்ம அப்ரோச் பண்ணோம்னா ஈஸியாக நமக்கு ஹெல்ப் பண்ணிடுறாங்கிறது தான் இங்க ஃபேக்ட். ஸோ யூடிஎஸ் எவ்வளவு பேர் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க? உங்களுக்கு இது வரைக்கும் ரயில்வேஸ்ல இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஆஸ்பெக்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கு? ஒரு சில சமயங்களில் கசப்பான அனுபவங்கள் இருந்திருக்கலாம். அந்த கசப்பான அனுபவங்களை ஓவர் கம் பண்றதுக்கு இன்கேஸ் நீங்க வந்து ரயில்வேயோட கஸ்டமர் சப்போர்ட் ரீச் பண்ணி அது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் சேவரணி பார்க்கலாம். பாய்.